ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லவ் டெல்லி டெக் சேனல். நான் சுகுமார். எப்பயுமே நம்ம அன்பாக்சிங்க்கு ஒரு குட்டி கத்தி தான் வச்சுருப்போம். ரியலாகவே சொல்லணும்னா சுற்றி இல்லை, ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் அன்பாக்ஸே பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக இந்த ஒரு டிவியை வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ கொரியர் இந்த மாதிரிலாம் அனுப்புனா வர்ற டிவி டேமேஜ் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த கட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டிவியை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வந்துருச்சா? இன்னும் இருக்கடோய் வா. ஸோ நீங்கள் வந்து அன்பாக்ஸ்லாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், கஷ்டப்படணுன்னே தேவையில்லை. பிராண்ட்லேயே டைரெக்டாக வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க. அப்படியே மெருவா சாய், அப்படியே உரிய வெளில எடுத்துருவோமா? அவ்வளோதான். ஓகே, அப்படியே தூக்கிடலாம். ஏசரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ சீரீஸ்ன்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் அல்ட்ரா ஹெச்டி 55 இன்ச் டிவி தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த டிவி ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ப்ரைஸில் வந்திருக்கு, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு 4K டிவி வாங்கணும் பட்ஜெட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாஸ்டிக்கில் டிவிக்கான ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஐ திங்க் இது வந்து வால் மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டாண்டுமே வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். கட்டி தொங்க விட்டுருக்காங்க. வாரண்டி கார்டு இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது, பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, ரிமோட் கொடுத்துருக்காங்க, வீடியோ கன்வெர்ட்டிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, டேபிளில் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டுக்கான ஸ்க்ரூ செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃப்ரீயாக வரக்கூடிய பேட்டரி மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிவி தான் இருக்குது. தூக்கிடலாமா? வா தூக்கிடலாமா? ம், தூக்கு. எவ்வளவோ டிவி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ கஷ்டமாக அன்பாக்ஸ் பண்ணதே இல்லை. பாத்திரம் டிஸ்பிளேடா? ம், இப்படி வச்சுக்கோ. ஸ்டாண்டை மாட்டிடலாம். ஸ்டாண்டெல்லாம் மாட்டியாச்சு. இப்போ டேபிளில் தூக்கி வச்சுட்டு நம்ம சேனலோட ஃபேவரட்டான ஒரு விஷயத்தையும் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது டிவி. முக்கியமான விஷயம், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம். அதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடடா, எவ்வளோ அழகாக இருக்குது. செட்டப்லாம் முடிச்சுட்டு டிவியை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற ஆண்ட்ராய்டு டிவியை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில விஷயம் வந்து நியூவாக ட்ரை பண்ணியிருக்காங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஃபீலுமே வந்து கொடுத்தது. அதெல்லாம் உள்ளே நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் நம்ம ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக நோட் பண்ணுறது 55 இன்ச் டிவி அப்படின்னும் போதே நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிவியாக இருக்கும். பெரிய ஹாலில் தான் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இவங்க சொல்கிறது ஃப்ரேம்லெஸ் டிசைன் அப்படின்றாங்க. இந்த சைடில் இருக்கக்கூடிய பெசல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மினிமம் பெசல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அங்கே ஏசர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு மினிமம் பெசல்ஸாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. பேக் சைடில் பிளாஸ்டிக் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக ரொம்பவே நல்லா தான் இருக்குது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் தான் மற்ற டோட்டல் எல்லா போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் வந்து 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று USB 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ பென்ட்ரைவ்லாம் மாட்டணும்னு டேரெக்டாக மாட்டிக்கலாம். அண்ட் லேண்ட் கனெக்ஷன் மாட்டுறதுக்கான போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆண்டனா கேபிள் மாட்டுறதுக்கான போர்ட்டும் ஆப்டிக்கல் ஆடியோ கேபிள் மாட்டுறதுக்கு HDMI போர்ட் வந்து 3 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக மினி ஏவி கொடுத்துருக்காங்க. இந்த மினி ஏவிக்கு அவங்க ஒரு குட்டி கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பழைய டிவிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிவிக்கு ரொம்ப முக்கியம் டிஸ்பிளே தான். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது 55 இன்ச் டிவி, அல்ட்ரா ஹெச்டி. உங்களால் 4K ரெசல்யூஷனில் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இதில் HDR 10+ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் HDR வீடியோஸ் கூட இதில் வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். இப்போ ப்ளே ஆகிறதே வந்து யூடியூப்ல HDR வீடியோ தான் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இதில் UHD அப்ஸ்கேலிங் இருக்கு. நீங்கள் நார்மலாக 1080p வீடியோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுவே அப்ஸ்கேலிங் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல ரெசல்யூஷனில் வீடியோ ப்ளே பண்ணி கொடுக்கும். டிஸ்பிளேயோட குவாலிட்டி யூஸ் பண்ண வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், நான் நார்மலாக டிவி ஆன் பண்ணவொடனே ஒரு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கல.
என்ன ஓரளவுக்கு டைனமிக் ரேஞ்சு சேச்சுரேஷன்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலோட தான் பார்த்தேன். சரி செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்துருந்தது. ஸ்டாண்டர்ட்லேருந்து அது டைனமிக் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்ல சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு பர்ஃபெக்டான டைனமிக் ரேஞ்சில் வந்து ஃபீலே கிடச்சது. ஸோ ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பர்சனல் அப்படின்ற ஆப்ஷன் மோஸ்ட்லி எல்லா டிவிலையுமே இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், இன்னும் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கூட. ஓவராலாக இந்த எல்இடி டிஸ்பிளே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வீவிங் ஆங்கிள் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பிக்சர் குவாலிட்டியும் அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து டைனமிக் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரியான ஃபீல் இல்லை. பேசிக்காக உள்ள ப்ளே ஸ்டோர் இதுலேயுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஏதாவது ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னா இதிலேயே பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் டேரெக்டாக அதில் கேமும் இன்ஸ்டால் பண்ணி வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நான் ப்ளே பண்ணுறதும் நீங்கள் வந்து இப்போ ப்ளே பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் வந்து நெட் ஸ்பீடாக இருக்கா இல்லையன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டிவியில் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்கு நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நெட் ஸ்பீடு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் 2-way ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்க, இல்லை சவுண்ட் பார் வச்சிருக்கீங்க, ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை TWS மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்குறீங்கனாலும் வந்து கேட்டுக்க முடியும். அதே சமயம் பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் இருக்குது, உங்ககிட்ட ப்ளூடூத் ஸ்பீக்கர் தனியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் டிவியவே பார்த்திங்க அப்படின்னா ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றிட்டு வெறும் ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மொபைல்லேருந்தே வந்து சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபீல் தான் கொடுத்தது. நார்மலாக நீங்கள் வந்து வால்யூம்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வால்யூம் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணும். அதே சமயம் நீங்கள் மியூசிக் கேட்குறீங்க, இல்லை நியூஸ் கேட்குறீங்க, மூவி பார்க்குறீங்க அப்படின்னும் போது அந்த மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வால்யூம் ஆப்ஷனுக்கு மேலேயே கொடுத்துருக்கனால டக்குன்னு வந்துட்டு நீங்கள் மியூசிக் பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஈஸியாக மியூசிக் மோடு போகணும்னா போய்க்கலாம், இல்லை நியூஸ் மோடு போகணும்னா போய்க்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் ரிமோட் தான். நிறைய பட்டன்ஸ் கொடுக்காட்டியும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னாலே என்ஜாய் மியூசிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் வந்து டிஸ்பிளேல வந்து எனக்கு வீடியோ பார்க்க தேவையில்லை, மியூசிக் இல்லை ஆடியோ மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும், ஆடியோ மட்டும் ப்ளே ஆகிட்டு இருக்கும். இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் கேஸ்டிங் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், நம்ம எப்படி க்ரோம் கேஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி க்ரோம் கேஸ்ட் வந்து நீங்கள் யூடியூப்ல வந்து அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இங்கே வந்து கேஸ்டிங் ஆயிரும். அதையும் தாண்டி பார்த்தீங்க மூலமா உங்க மொபைல்ல வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லீப் டைமர் கொடுத்திருக்காங்க, டைம் செட் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். நெக்ஸ்ட் மீட்டிங் மோட்னு கொடுத்திருக்காங்க. நார்மலா நம்ம எப்படி பிசியை வந்து இதல மிரர் பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து டைரக்டா வந்து ஆண்ட்ராய்டு போன் எல்லாத்தையும் மிரர் பண்ணிட்டு உங்ககிட்ட பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் இருக்குனா இதல வந்து நீங்க பாத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக லேசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாக ஒரு டிவைஸ் லேசர் டிவைஸ் வந்து விற்பாங்க. அந்த டிவைஸ் மட்டும் வாங்கிட்டு ப்ளூடூத்தில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பாயிண்ட் எந்த லொக்கேஷனை டார்கெட் பண்ணுறீங்களோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா லேசர் லைட் வந்து டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் இது வாங்குறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிவி. ஸோ நைட் டைமில் பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், அதுக்காக நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே செட்டிங்ஸ்லையுமே போய் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஐ ப்ரொடெக்ஷனுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது செட் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக கொஞ்சம் டிஸ்பிளே டிம்மாக தெரியும். நைட் டைமில் டிவி பார்க்குறீங்க அப்படின்னும் போது கண்ணுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அண்ட் இதில் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்பில்டு மைக்குமே இருக்குது. ஒன்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்குறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் ஃபோன் டிவைசஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை சாங்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கணும் அப்படின்னாலுமே டேரெக்டாக இதிலேயே வந்து கேட்டுக்க முடியும். இந்தியாவில் பாப்புலராக இருக்கக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்தளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 30 watts அவுட்புட் வரக்கூடிய ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கேட்டு பார்த்துருங்க, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா யோசிக்க மாட்டேங்கிறீங்க. உலகத்தை மாத்த அனுபவிக்கிற மாத்திரம் மனித இனத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? சவுண்ட் குவாலிட்டி கேட்டு பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹாலாக இருந்தாலுமே நல்லாவே கவர் பண்ணுது சவுண்டு, நல்லா லவுட்ராகவும் இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த பஞ்சியான பேஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும்.
நான் எப்பயுமே சொல்கிறது தான், டிவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் நமக்கு சவுண்ட் அவுட்புட் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல பஞ்சியான சவுண்ட் அவுட்புட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்வூஃபர் இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் பார் வாங்கி வச்சிங்க அப்படின்னா தான் சூட்டபுளாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே நிறைய வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இதில் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 80% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடத்துலையும் பெருசாக லேக் இருக்கிற ஃபீல் வந்து பார்க்கல. பட் 2GB ரேம் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வந்து கொடுத்துருக்காங்க. கேம் பிளே பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சில கேம்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தேன், ஓகேவாக இருக்குது, பெருசாக லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல்லாம் இல்லை. எப்போனா சும்மா கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கேம் ப்ளே பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 47,990 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மற்ற ப்ராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் வந்து எனக்கு கொடுக்குது. ஆனால் அதையும் தாண்டி இதோட பர்ஃபார்மன்ஸ் அந்த சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவி சப்போஸ் நீங்கள் வாங்கணும், இதில் மற்ற ஸ்பெக்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்டலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.